பணி மற்றும் வெளியூர் செல்பவர்களின் வசதிக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் கொரோனா தடுப்பூசி போடும் திட்டம் மற்றும் ஆக்ஸிஜன் உற்பத்தி மைய தொடக்க விழா சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்றது இவற்றை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில்தான் இதுவரை பதினைந்து லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து நானூற்று எழுபத்தி ஏழு பேருக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்து தமிழ்நாட்டில் முன்னோடி மருத்துவமனையாக திகழ்வதாக குறிப்பிட்டார் இந்த மருத்துவமனையில் ஆயிரத்தோரு பேர் கருப்பு பூஞ்சை நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றதாக தெரிவித்த அவர் தற்போது இருநூற்றி ஏழு பேர் இந்த நோய்க்கு சிகிச்சை எடுத்து வருவதாக கூறினார் தடுப்பூசியை பொறுத்தவரை எப்போதும் இல்லாத அளவுக்கு நேற்று ஒரே நாளில் நான்கு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்த விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் சோழங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மருத்துவக் கல்லூரி இயக்குனர் நாராயணபாபு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதல்வர் தேரணிராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்